हेलो एवरीबॉडी, वेलकम टू ऐश्वर्यास होम कुकिंग। ऐश्वर्या कार्तिक इनकी नम्बर चैनल गार्लिक पनीर ग्रेवी रेसिपी एप्डी सेरदन सोली पाकपोरो रेस्टोरेंट स्टाइल रोम्ब सुवया वीटलिए एप्डी सेरदन सोली इप्पो नम्म पात्तरलामा। फर्स्ट ओर अडिगनमान कडायिल ओर स्पून एन्न सेर्त्तुक्कलाम। ओर स्पून जीरगम, ओर स्पून मल्ली, ओर मूणु एलक्का, ओर नालंजु काश्मीरी रेड चिल्ली। உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க மிளகாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க। இது ஒரு வாட்டி லேசா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயம், மூணு பெரிய தக்காளி, கொஞ்சமா இஞ்சி, ஒரு அஞ்சாறு பூண்டு பல்லு நம்ம சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியம்லயே வெச்சுக்கோங்க। ஒரு ரெண்டு நிமிஷம் போல நம்ம இத நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கு அப்புறமா ஒரு 1/2 கப் தண்ணி இதல நம்ம சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 120 ml தண்ணி இதல நம்ம சேர்த்து கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் போல நம்ம இத அப்படியே வேக விட்டுறலாம். 10 நிமிஷம் கழிச்சு எடுத்தீங்கனா நம்ம ஆட் பண்ண வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகி வெந்துட்டு இருக்கும். அப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இத நல்லா ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம சேர்த்து மேற்கொண்டு தண்ணி எதுவும் நம்ம சேர்க்காம நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்டா இந்த மாதிரி நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு பக்கமா வச்சிட்டு அடிகனமான கடாயில 1 ல இருந்து 2 ஸ்பூன் எண்ணெய், ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், சின்ன துண்டு பட்டை, உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி பச்சை மிளகாய், ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல மீடியம் ஃப்ளேம்ல வெச்சு வதக்கிக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சியே நம்ம லேசா இதல துருவி விட்டுக்கலாம். நீங்க பொடியா கட் பண்ணி போட்டாலும் சரி, ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடியா நறுக்கின பூண்டு நம்ம இதல சேர்த்துக்கலாம். நம்ம garlic பன்னீர்ன்றதனால பூண்டு நிறைய நம்ம இதல சேர்த்துறோம். அளவு பாத்தீங்கன்னா ஒரு முழு பூண்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஹோல் பல்ப் பெரிய சைஸ் பூண்டு, அத வந்து நான் மொத்தமா எடுத்து இதல சேர்த்திருக்கேன் கட் பண்ணி. இப்போ பூண்டு நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இதல சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் போல இப்படி நல்லா கலந்து விட்டுடுங்க. அதுக்கு அப்புறமா கொஞ்சமா மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, உங்க டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி உப்பு, கொஞ்சமா மல்லித்தூள், கசூரி மேத்தி, இத வந்து நம்ம நல்லா க்ரஷ் பண்ணி இதல ஆட் பண்ணிக்கலாம். இதனால நமக்கு கிரேவிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம மிக்ஸில ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 120 ml தண்ணி சேர்த்து அலசி அத நம்ம இதல சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 ல இருந்து 8 நிமிஷம் போல இத நல்லா நம்ம வேக விட்டுக்கலாம். ஸ்பைசஸோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடுச்சு. நான் ஒரு 8 நிமிஷம் போல இத நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க விட்டேன். அதுக்கு அப்புறமா நான் ஒரு 300 கிராம் பன்னீரை சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். ஒரு 3 ஸ்பூன் தயிரை வந்து நல்லா நம்ம பீட் பண்ணி இதல சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். மேற்கொண்டு தண்ணி எதுவும் நம்ம சேர்த்துக்க வேண்டாம். தயிர் போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம குக் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், இப்போ நம்மளோட பன்னீர் கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிருச்சு. இது இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா ரிச்னஸ்க்காக கொஞ்சம் வேணும்னா பட்டர் கூட நீங்க சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன கியூப் பட்டர் இதல சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். அதுக்கு அப்புறமா ஃபைனலா கொஞ்சம் ஃப்ரெஷ் கிரீம், அதுக்கு அப்புறம் பொடியா கட் பண்ண கொத்தமல்லியை போட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு கிரேவி ரெசிபி, ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. என்னோட மற்ற பன்னீர் கிரேவி ரெசிபிஸ், பன்னீர் ரெசிபிஸ் எல்லாம் என் ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ்க்கு ஐஸ்வர்யாஸ் ஹோம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.